Good evening to all. Today we want to see 10th standard portion for grammar relative class. Here we see the usage of where. We want to see the usage of where. This is part number 53. You see the first one. The hotel we stayed there was not clean. The hotel we stayed there was not clean. We are going to write where. See the first one. The hotel where we stayed. Where we stayed was not clean. Place in varappo namakku vandu there அப்படிங்கிறது where அப்படின் மாறிடும். Now you see the second one. I would like to live in a country where there is plenty of sunshine. I would like to live in a country. இந்த இடத்துல countryங்கிறது place. So for that you are using where. So where அப்படிங்கிறது place வந்தா you are using where. Now you see the third one. I recently went back to the village. There I was born. So in that clean there அப்படிங்கறது எடுத்துட்டு இந்த இடத்துல வில்லேஜ்ங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு பிளேஸ். நான் பிறந்த வில்லேஜுக்கு நான் ரீசெண்டாக போனேன். அப்போ இந்த வில்லேஜுங்கிறது பிளேஸில் வர்றதுனால இந்த தேர் அப்படிங்கிறத எடுத்துட்டு வி ஆர் ரைட்டிங் வேர். ஸோ ஐ ரீசன்ட்லி வென்ட் பேக் டு த வில்லேஜ் வேர் ஐ வாஸ் பார்ன். இந்த தேர்ங்கிறத நம்ம எடுத்துடணும். சி த ஃபோர்த் ஒன். A school is a place where children are studying. இங்கே அப்படிதான் place வருது. So where-ங்கறத நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். Now come to the fifth one. Mumbai is the largest city where my sister lives in. இங்கேயும் city அப்படிங்கிறது place. So since place வரப்போ we are using where. Where-ங்கறத நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். So do you know the name of your hotel? Where we want to have a good meal. எங்களுக்கு ஹோட்டல் நேம் ஏதாவது தெரியுமா? எங்களுக்கு நல்ல ஒரு குட் மீல் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இந்த இடத்துலையும் வேர்னு இருக்கு. இந்த இடத்துல ஹோட்டல். ஹோட்டல் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு பிளேஸ். ஸோ பிளேஸ் வர்றதுனால வி ஆர் யூஸிங் வேர். ஸோ ஃபைனலி வி கேன் சி வி யூஸ் வேர் இன் ஏ ரிலேட்டிவ் கிளாஸ் டு டாக் அபவுட் ஏ பிளேஸ். பிளேஸை பற்றி சொல்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வேர் அப்படிங்கிறது. நவ் வி சி சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஐ சி த ஃபர்ஸ்ட் ஒன். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூஸிங் ஹூ, ஹூஸ், ஹூம், வாட், தட் அண்ட் வித். ஹூ அப்படின்னா யார். ஹூ அப்படிங்கிறது யார். தென் ஹூஸ் யாருடைய, ஹூம் யாரை, வாட் என்ன, தட் அது, which எந்த, which book, which class. இந்த மாதிரி வர்றப்போ we are using which. Then that book, whose book. Then whom do you love, what you can see. Then who are you. இந்த மாதிரி வர்றப்போல we are using this one. You see the first one. Don't put off till tomorrow dash you can do today itself. Don't put off till tomorrow. இதில் எது பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது நாளை வரை எதுவும் தள்ளி போடாதே. உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை இன்றே செய் அப்படிங்கிறது. ஸோ என்ன அப்படிங்கிறது வருது. என்ன அப்படிங்கிறதுக்கு வி ஆர் யூஸிங் வாட். யூ கேன் யூஸ் வாட். ஸோ டோன்ட் புட் ஆஃப் டில் டுமாரோ வாட் யூ கேன் டூ டுடே இட் செல்ஃப். யூ சி த செகண்ட் ஒன். த ப்ரெசன்ட் மொமெண்ட் இஸ் எ கிஃப்ட் dash has been bestowed upon you. The present moment is a gift. இது வந்து திங்கில் அடிப்படையில் வருது. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தட். ஸோ த ப்ரெசன்ட் மொமெண்ட் இஸ் எ கிஃப்ட் தட் ஹேஸ் பீன் பெஸ்டோட் அப்பான் யூ. நவ் யூ சி த தேர்ட் ஒன். திஸ் இஸ் எ பிளானட் டேஷ் பிலாங்ஸ் டு யூ. இங்கேயும் அப்படி தான் நமக்கு which அப்படிங்கிறது தான் பொருத்தமாக அமையும். தட் பிலாங்ஸ் டு அப்படிங்கிறத விட which பிலாங்ஸ் டு யூ அப்படிங்கிறது கரெக்டாக வரக்கூடியது. நவ் சி த ஃபோர்த் ஒன்.
Those that utilize their time wisely will succeed in their life. Time correct-ஆ யூஸ் பண்றவங்க லைஃப்ல வின் பண்ணுவாங்க அப்படிங்கற மீனிங்ல வருது. இந்த இடத்துல தோஸ்னு வருது. தோஸ் அப்படினு வரப்போ கண்டிப்பா வந்து ஹூ அப்படிங்கறது ஆப்டா இருக்கும். தோஸ் ஹூ யூட்டிலைஸ் தேர் டைம், அவங்க டைமை யூஸ் பண்றவங்க தே வில் சக்சீட் இன் தேர் லைஃப். ஸோ யாருடைய டைமை? அவர்களுடைய டைம். ஸோ இந்த இடத்துல தோஸ் ஹூ யூட்டிலைஸ் தேர் டைம், யாரெல்லாம் தங்களுடைய நேரத்தை பயன்படுத்துகிறார்களோ தே வில் கெட் சக்சீட் இன் தேர் லைஃப். தென் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் டாஸ் கீதா ஹேட் இன்வைட்டட் கேம் ஃபார் வெட்டிங். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் டாஸ் கீதா ஹேட் இன்வைட்டட், கீதா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க எல்லாருமே வெட்டிங்க்கு வந்திருந்தாங்க. ஸோ இதில் கரெக்டாக வரக்கூடியது மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ஹூம். இந்த இடத்துல இது வந்து யாரை யாரையெல்லாம் அழைத்திருந்தார்களோ அவர்கள் அனைவரும் வெட்டிங்க்கு வந்திருந்தனர் அப்படிங்கிறது. யூ சி த சிஸ்த் ஒன், வி லவ் தோஸ் டேஸ் ஆர் கைண்ட் டு அஸ். ஸோ இங்கே தோஸ்னு வர்றப்போ கண்டிப்பாக பூ அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒன்று இதுலேயும் அப்படி தான் இதே மாதிரி பொருத்தமாக இருக்கும். ஸோ வி லவ் தோஸ் ஹூ ஆர் ஆல் கைண்ட் டு அஸ். நவ் யூ சி த செவன்த் ஒன், சந்திரா டேஸ் ஹேஸ் ஐ லிவ் இன் ஈஸ் எ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஈஸ் எ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். இந்த இடத்துல சந்திரான்னு இருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு அப்புறமா பார்க்கலாம். இது வந்து நமக்கு ரிலேட்டிவ் கிளாஸ். இதை விட்டுட்டு படிச்சுப்பாரு. சந்திரா இஸ் எ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். சந்திரா எனக்கு ஒரு குட் ஃப்ரெண்டு. சந்திராங்கிறது யாரு? ஹூஸ் ஹவுஸ்? சந்திராவுடைய வீட்டில் நான் வசிக்கிறேன். ஸோ சந்திரா ஹூஸ் ஹவுஸ் ஐ லிவ் இன். ஹூஸ் அப்படின்னா யாருடைய, யாருடைய ஹவுஸ்? சந்திராவினுடைய ஹவுஸ். நான் வசிக்கக்கூடியது சந்திராவினுடைய ஹவுஸ். அண்ட் ஷீ இஸ் ஏ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். நவ் சீ த எய்த் ஒன், டாஸ் டூ யூ லை. இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஹூம் டூ யூ லை, யாரை யாரை விரும்புகிறாய். ஹூம் அப்படின்னா யாரை யாரை விரும்புகிறாய். ஹூ டூ யூ லைக் அப்படிங்கிறது ஹூம் டூ யூ லைக்ங்கிறத கரெக்டாக இருக்கக்கூடியது. நவ் சீ த லாஸ்ட் ஒன், ராபின் இஸ் த பெஸ்ட் பிளேயர், டாஸ் மை சைன் லைக் வெரி மச். ராபின் இஸ் த பெஸ்ட் பிளேயர். இப்போ இதில் ஹூ மை சன் அப்படின்னா கரெக்டாக இருக்காது. ஹூ மை சன், தென் வாட் மை சன், தென் ஹூஸ் மை சன். ஹூஸ்னா யாருடைய, யாருடையங்கிறதும் கரெக்டாக வராது. ஸோ கண்டிப்பாக வந்து ஹூம் அப்படிங்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். இதுலேயும் அப்படி தான் யாரை யாரை என்னுடைய மகன் விரும்புகிறான். ராபின், ராபின் இஸ் த பெஸ்ட் பிளேயர், ஹூம் மை சன் லைக் வெரி மச். தேங்க்யூ ஃபார் ஆல்.